ஸோ இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஸ்டவ் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா பருப்பு வெந்து குக்கரில் வேக வச்சது வந்து அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் பாருங்கள் ஸ்டவ் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. ஸோ நம்ம இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நமக்கு வந்து அவசரத்தினால நிறைய தண்ணி ஃபில் பண்ணி நம்ம வச்சுருவோம். ஸோ அதனால் அந்த குக்கரில் இருக்க தண்ணி ஃபுல்லாக ஸ்டவ் மேலே எல்லாமே வந்துடும். நம்ம வந்து ஸ்டவ்வு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும். எப்போவுமே பருப்பு வந்து குக்கரில் போடும்போது நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் படி கரெக்டாக தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்காமல் நம்ம வந்து நீட்டாக குக் பண்ணிக்கலாம். இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குக் பண்ணும்போது கவுண்டர் டாப் ஃபுல்லாக நம்ம வந்து குப்பை போடாமல் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டஸ்ட்டுக்குன்னு ஒரு பிளேட் வச்சு நம்ம வந்து கட் பண்ணுற பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் வெஜிடபிள்ஸு இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட் வச்சு நம்ம வந்து எடுத்து வைக்கலாம். ஸோ நம்ம அது வந்து டஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது எடுத்து நம்ம அப்படியே ஒரு கவரில் போட்டு டஸ்ட்பினில் போட்டு நம்ம வந்து கொட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணோம் குக் பண்ணும்போது அப்படிங்கும்போது கவுண்டர் டாப் நீட்டாகவே இருக்கும், நம்ம எடுத்து டக்குன்னு ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் பார்க்கலாம். ஸோ இப்போ மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு மசாலா பாக்ஸில் வந்து இந்த மாதிரி தாளிப்பு எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாதி பாதி அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டக்குன்னு நம்ம தாளிப்புக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தாளிப்புக்கு வந்து நம்ம எடுத்து டக்குன்னு தாளிக்கிறதுக்கு ஈஸி மெத்தடாக இருக்கும். அப்போ பெரிய பெரிய பாட்டில்ஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே எடுத்து ஒன்று ஒன்று நம்ம தாளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி அஞ்சரை பெட்டி ஒன்று வாங்கிட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸி மெத்தடாக இருக்கும், அப்பப்போ ஃபில் பண்ணி வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆயில் கேன்ஸ் வச்சுருக்கேன், இந்த ஸ்டாண்டில் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே வந்து ஆயில் எல்லாமே அந்த பேப்பர்ஸில் ஆகிடுச்சு. ஸோ இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கையோடு வேறு பேப்பர்ஸ் வந்து நம்ம வந்து வச்சுட்டு இந்த பாட்டில்ஸ் மேலே வந்து ஆயிலெல்லாம் பார்த்திங்கன்னா சிந்திருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து கையோடு நம்ம வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டாண்டு க்ளீன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்ச மாதிரி நீட்டாக இருக்கும். ஸோ இது வீக்லி ஒன் டைம் நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது கிச்சன் மேடை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நீட்டாக தெரியும். இந்த ஆயில் கேன்ஸு ஆயில் பாட்டில்ஸு எல்லாமே நம்ம எப்படி தான் யூஸ் பண்ணாலுமே ஆயில் வந்து மேலே படிஞ்சிருக்கும். ஸோ அப்பப்போ கை வச்சு எடுக்கிறதுனாலையும் நமக்கு வந்து அதில் டஸ்ட் இருக்கும். தொடச்சி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நீட்டாக இருக்கும் நம்ம கவுண்டர் டாப்பில் இந்த ஸ்டாண்ட் ஃபுல்லும். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் வேலை வந்து நமக்கு டக்குன்னு முடியணும் அப்படின்னா இந்த மாதிரி பச்சை மிளகாயெல்லாம் நம்ம இந்த கிராசரிஸ் வாங்கும்போது நிறையா வாங்கிட்டு வருவாங்க வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கும்போது. ஸோ நம்ம எல்லாமே காம்பு எடுத்துட்டாங்க. ஸோ காம்பு எடுத்ததுக்கப்புறம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் நல்லா ஸ்டோர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ இந்த பச்சை மிளகாய் எனக்கு 15 டேஸ்க்கு மேலேயே வரும். ஸோ குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பச்சை மிளகாய் நம்ம அதிகமாக சட்னி பொரியல் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்படி நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் அது மேலே வச்சு லிட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1 வீக்கு 15 டேஸ்க்கு மேலேயே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து காஞ்சி போகாமல் இருக்கும். ஸோ இது வந்து குக்கிங்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கழுவி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும்போது நம்ம குக் பண்ணும்போது ஈஸியாக டக்குன்னு எடுத்து நம்ம குக் பண்ணலாம். நான் இப்படி தான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் தனியாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தக்காளி ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு 2 kg இருக்கும். அந்த 2 kg தக்காளியுமே நான் வந்து வாங்கிட்டு வந்த உடனே நான் வந்து எல்லாமே வாஷ் பண்ணுறேன். அதில் கெட்டு போன தக்காளி சீக்கிரமாக நமக்கு வந்து பழுத்து இருக்க தக்காளியெல்லாம் மேலாக நான் வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ கொஞ்சம் லேட்டாக பழுக்கிற தக்காளியெல்லாம் கீழே அடுக்கி வச்சுருவேன். ஸோ இது மாதிரி இந்த பேஸ்கெட்டில் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி தக்காளியெல்லாம் ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இது 2வது தடவை வாஷ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா குக் பண்ணும்போது நமக்கு ஈஸி மெத்தடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரித்து ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது. ஸோ டொமேட்டோஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பேஸ்கெட்லேயே வெளியில் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீட்டில் ரஸ்க்கு பிஸ்கட்ஸு இந்த மாதிரிலாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம், டீ காஃபி டைமில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து மறந்துட்டு நம்ம அப்படியே கிச்சனில் வைக்கும்போது இது வந்து நமுத்து போய் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்க மறுபடியும் அது சாப்பிட்றதும் இல்லை, வேஸ்ட்டாக தான் போகும். இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ், எக்ஸ்ட்ரா கண்டெய்னர்ஸ் நம்ம கிச்சனில் வச்சுருப்போம், அந்த கண்டெய்னர்ஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி நம்ம போட்டு ஏர்டைட்டாக நம்ம போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கிறிஸ்பினஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். இது வந்து மெயின்டெயின் பண்ணி பாருங்கள். நான் கொஞ்ச நாளாக இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ பிஸ்கட்ஸ் தனியாக ஒரு கண்டெய்னர்லேயும் ரஸ்க்கு தனியாக ஒரு கண்டெய்னர்லேயும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெசல்ஸ் எல்லாம் நம்ம வந்து நான் மாடுலர் கிச்சன் இருக்கிறதுனால வெசல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா ஃபில் பண்ணி வைக்க முடியாது. இந்த மாதிரி ஸ்பேஸ் சேவிங்காக ஒன்று மேலே ஒன்றா நம்ம வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, லிட்டு அது மேலேயே வச்சுட்டு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, அதே போல் நம்ம லிட்டு வச்சுருக்க சர்விங் பவுல்ஸ்லாம் வாங்குறது பெருசு இல்லைங்க. நம்ம வந்து மூடி லிட்டு வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை, அதனால் அந்தந்த மூடி அது மேலேயே வச்சு நம்ம வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு செட்டு எடுத்தோம் அப்படின்னா நீட்டாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு லிட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குக் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடிடலாம், லிட்டு வச்சு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். க்ளீன் பண்ணி அதே போல் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து சுத்தமாக நம்ம வந்து கழுவிட்டு, ஸோ இப்போ தோல் எல்லாம் நல்லா எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இஞ்சி எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டி வாங்கிட்டு வந்தால் நல்லா தோல் எல்லாம் சீவி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா குக்கிங்க்கு, டீ போடுறதுக்கு, இதுக்கு எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு இப்போ நான் வந்து லிட் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், தேவைப்படுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஈஸி மெத்தடாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா நம்ம இந்த மாதிரி பவுடர் ஐட்டம் எல்லாமே வாங்கி வச்சுருப்போம், மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, மிளகாய் பொடி, கறி மசாலா, இந்த மாதிரி எல்லாமே கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வாங்குவோம். கண்டெய்னரில் ஃபில் பண்ணினது போக எக்ஸ்ட்ரா பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எங்கேயாவது கிச்சன் மேடையிலேயோ மற்ற ஸ்டாண்ட்லேயோ செல்ஃப்லேயோ வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை கவனிக்காமல் பூச்சி விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க இந்த பவுடர் ஐட்டம் எல்லாமே எடுத்து ஃப்ரீசர் சைடில் வந்து டோரில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பயிர் ஐட்டம், பவுடர் ஐட்டம் எல்லாமே ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பூச்சி விழுகாமல் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் கிச்சன் யூஸ்ஃபுல் டிப்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இன்னும் நிறைய டிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், விளாக் இருக்குது, ஷாப்பிங் ஹால், ஆன்லைன் ஷாப்பிங், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணி பாருங்கள். இன்னும் என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்சளவுக்கு நம்ம வீடியோவை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்க டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.